நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 22 விஜய் ரசிகர்களுக்கு மிக கொண்டாட்டமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆதர்ச நாயகனின் பிறந்த நாள். வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரசிகர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போயிருக்கும் போது அந்த செலிப்ரேஷன்ஸ் அது சம்மந்தமான விஷயங்களும் அதிகமாயிட்டே போகுது. ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு 20 வருடங்களாக அந்த இண்டஸ்ட்ரியை ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது மை ஜேர்னி ஹஸ் ஆல்சோ பீன் வித் விஜய் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 decades அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து திருமலை காலங்கள் தொட்டே நம்ம வந்து அவருடைய அந்த ஒரு படப்பிடிப்பு தலங்களில் போய் அவரை விசிட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸில் சந்திப்பதாகட்டும், இல்லை தனிப்பட்ட பேட்டிகள் எடுப்பதாகட்டும், சி ஆஸ் ஜேர்னலிஸ்ட் யூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் த ஜேர்னி அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ வித் June 22 விஜய் பர்த்டே, மேபி சம் ஆஃப் மை இன்சைட்ஸ் அண்ட் சம் ஆஃப் மை தாட்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் அப்படின்னு சொல்லலாம். சி விஜயை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், மாஸ் பெரிய ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்குது. ரசிகர்கள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு பயங்கரமான கிரேஸு, கிட்டத்தட்ட இவருடைய பிறந்தநாளுக்கு கவுண்ட் டவுன்லாம் வச்சு முன்கூட்டியே ஆரம்பித்து செலிப்ரேஷன்ஸ் போகிற அளவுக்கு இருக்குது. அண்ட் தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் ஒரு பேண்டமிக் காலகட்டத்தில் வெயிட் பண்ணி தியேட்டர் ரிலீஸ் பண்ண மாஸ்டர், அதற்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து தன்னுடைய வியாபார ரீதியாக தன்னுடைய பார்டர்ஸ் பவுண்ட்ரிஸையும் தாண்டி போயிட்டுருக்காரு விஜய். அதில் மாற்றுக்கருத்தில் தனக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டியும் வச்சுருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்குரிய அந்த டெம்ப்ளேட்டுகள் அதெல்லாம் அவர் படங்களில் அவர் கொண்டு வராரு. ஸோ பட் டெக்னிக்கலி விஜய் அவரோட ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபினாமினல் ஜேர்னி. லைக் எவ்ரி ஒன், அவரும் கஷ்டப்பட்டு என்னதான் ஃபாதர் வந்து டைரக்டராக இருந்தாலும் அவரை வைத்து தொடர்ந்து பல படங்கள் வந்து ஒரு புஷ் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு டேலண்ட் தனக்கான முத்திரை இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறது கஷ்டம். அந்த விஷயத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபினாமினலாக வந்து அதை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திறமைகளை வந்து மெதுவாக வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் சினிமாவில் இடத்த பிடிச்சிருக்காருன்னு சொல்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. பட் திரும்பி பார்க்கும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் பூவே உனக்காக அப்படின்ற படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி அண்ட் பெரிய பிரேக். அண்ட் திஸ் இஸ் விஜய், பிராண்டு விஜய் ஆஸ் அரைவுடன் சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது பூவே உனக்காக. ஏன்னா வந்து என்ன மாதிரி ஜானர் பண்ணுறது, எதை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் வந்து விஜய் ஒரு ஹீரோவாக பிராண்ட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் சி ரொமான்டிக் சப்ஜெக்ட்ஸ், சாஃப்ட் ஃபேமிலி, எமோஷனல் சப்ஜெக்ட்ஸில் திஸ் பாய் கேன் டூ வெரி வெல் அப்படின்ற நம்பிக்கையில் விக்ரமனோட சேர்ந்து பண்ண படம் பூவே உனக்காக. அதுக்கப்புறமா வந்து அவருக்கான ஒரு மெல்ல மெல்ல அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளமும் கூட ஆரம்பிச்சது. அவர் படங்களை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்களும் நடந்தது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து அந்த திருமலை சார்ந்த விஷயங்கள்லேருந்து நான் அவரோட நம்ம பயணிக்க ஆரம்பித்தோன்னு நான் சொன்னேன். அதில் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் துள்ளாதவனும் துள்ளும் படம். ஏன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ காலேஜெல்லாம் கட்டடிச்சுட்டு அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து அந்த பீரியட் எழிலோட முதல் படம்னு சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் எழில் டைரக்டரோட ஒரு இன்டர்வியூ இல்லை ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பல விஷயங்கள் அவர் பேசிட்டு இருந்தப்போ இந்த படங்களை பற்றி சொன்ன சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அவர் என்ன சொன்னால், அப்போ வந்து சார் அப்போலாம் அந்த கேரவான் கல்ச்சர் கிடையாது சார், தனித்தனி ஏசி ரூம்ஸ் இருக்கும், அங்கே போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். இவரை பொறுத்த மட்டும் இவர்கிட்ட கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் போய் முதல்ல எஸ்ஏசி சார் பார்த்தப்போ விஜய்கிட்ட கதை சொல்ல சொன்னாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கதை ஆர்பி சௌத்ரி சார் என்ன அமிச்சு வச்சார், நான் இவ்வளோ பெரிய கதைலாம் சொன்ன பொறுமையாக கதையை கேட்டார் விஜய். எல்லா கதைகளையும் நிதானமாக கேட்டுட்டு ஓகே நான் 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமிச்சாரோ சைலன்ஸ் இருந்தது அவ்வளோதான். ஒரு 2 நாளில் எந்த பதிலுமே வரல. சௌத்ரி சார் என்ன கேட்டார், என்ன எழுது சார் கதை சொன்னீங்களே விஜய் என்ன சொன்னார்னு கேட்டப்போ ஒன்றும் பதில் வரல சார்னு சொன்னேன். அப்படியா, வாங்க என்னன்னு கேட்டுடலாம்னு சொல்லிட்டு ஆர்வி சௌத்ரியும் எழிலும் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து அப்போ ஏதோ ஒரு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஒர்க்கில் எஸ்எஸ்சி சார் இருக்காரு, போய் பார்த்து இந்த மாதிரி கேட்டப்போ எஸ்எஸ்சிக்கு ஆச்சரியமா, என்ன விஜய் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, 2 நாளாக இந்த கதையை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார், அவங்க அம்மா கிட்ட அதிகமாக இந்த கதையை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்ல ஒரு படமாக அமையும்லாம் சொல்லிட்டு இருந்தார், இன்னும் உங்ககிட்ட பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டாராம் எஸ்எஸ்சி. அப்போ விஜய்க்கு வந்து ஒரு முன்னாடி ஒரு படத்தில் ஒரு ஷூட்டிங் இந்த ஃபைட் சீன் அந்த மாதிரி ஏதோ விஷயத்தினால கொஞ்சம் வந்து இந்த மருத்துவ தேவை ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. சரி வாங்க நம்ம போய் அங்கேயே போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் விஜய் இருக்காரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே எஸ்எஸ்சி எழில் அண்டு போய் பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னா அவங்க அம்மா அங்கே இருந்திருக்காங்க, வாங்க சொல்லிட்டு உங்கள் கதையை பற்றி நிறையா சொன்னார் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொன்னோடனே பெரிய ஆச்சரியம். அவ்வளோதான் அங்கே பொண்ணு விஜயாமல் நான் அது அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி படத்துக்கு போயிடலான்னு எழில் சொன்ன விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கதை கேட்டு அதில் வந்து எப்படி என்னன்ற சின்ன சின்ன டிஸ்கஷனோட அது வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து தன் பங்களிப்பை வழங்கக்கூடிய விஜய் ஒன்ஸ் ஷூட்டிங் போயிட்டாருன்னா ஹீல் பி அ டைரக்டர்ஸ் ஆக்டர், நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணுங்க, உங்க முத படம் உங்களுக்கான விஷயங்கள் தெரியும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முழு சுதந்திரத்தையும் தனக்கு கொடுத்தார் விஜய்ன்றதையும் சொல்வார். இன்ஃபேக்ட் அந்த படத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூடுக்கான சில விஷயங்கள் இருக்கு. விஜய் பிற்காலத்தில் ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கான பல விஷயங்கள் அதுல பண்றாங்க. என்னன்னா பொன்னம்பலத்தோட ஒரு பெரிய ஃபைட் எல்லாம் வரும். சி கனல் கண்ணன் மாஸ்டர் தான் அந்த ஃபைட் பண்ண வேண்டியது. அன்னைக்கு கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து அந்த ஷெட்யூல் அந்த டேக்கு வர முடியல, அசிஸ்டன்ட் அமைச்சிருக்காரு, சீன் எடுத்துட்டாங்க, இவங்களும் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு அடிலாம் விழுது விஜய் அடிக்கிற எல்லாம் பண்ணுறாரு. பட் விஜய்க்கு ஒரு சின்ன பயம் காதோரமாக வந்து எழில் கிட்ட
சார், நான் போய் பொன்னம்பலத்தை அடித்து அவருக்கு நான் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் வருமா சார், மக்கள் அதை ஒத்துப்பாங்களா, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கன்வின்ஸ் ஆகலைன்ற மாதிரி சொன்னேன். சரி லெட் திங்ஸ் கெட் நார்மல் சொல்லிட்டு அன்றைக்கி பேக்கப் சொல்லிட்டு மறுநாள் கனல்கண்ணன் மாஸ்டர் வந்தப்போ இந்த விஷயத்த சொன்னி, நீங்கள் அடிக்கிறீங்க ஜனங்கள் நம்புவாங்க சொல்லிட்டு அந்த ஸ்டண்ட்டை கொரியோகிராஃப் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து அந்த படத்தில் வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் பாடல்கள் அண்ட் ஸ்டன்ஸ். எஸ்எஸ்சி சாரை பொறுத்த மட்டும் அந்த ஸ்டன்ஸை பார்த்து பிரமிச்சு போய் பையன் அற்புதமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சிருக்கீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் விஜய் வந்து அந்த பாடல்களை சிலாகிச்சு ஒவ்வொரு பாட்டும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமாகவும் தன்கிட்ட ஷேர் பண்ணதாக எழில் சொன்னார். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து எழில் அவரை பொறுத்த மட்டும் திருப்பதி போய் சாமியை கும்பிட்டுட்டு படம் நல்லபடி வரணும் மொதல் படம் பயந்துட்டே வரும்போது பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு தியேட்டரில் நூன் ஷோ முடிகிற நேரத்தில் உள்ளே போக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிது. இவர் இவர் அசிஸ்டண்ட்டும் போய் பார்க்குறாங்க. அதில் அந்த விஜயை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போகிற சீன் வரும். அது வந்த உடனே தியேட்டரில் நிறைய விஜய் ஃபேன்ஸ் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அசோசியேட் சொன்னாங்க, சார் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், விஜய் ஃபேன்ஸுக்கு முதல்ல இது பெருசாக ஒத்துப்போல பிரச்சனை ஆக போகுதுன்னு பயத்தில் இருந்தப்போ எழில் அவர் கையை பிடிச்சி, இல்லை இது ஆடியன்ஸ் வந்து அந்த எமோஷன் ஒர்க் அவுட்டாக எழுந்துக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி கையை பிடிச்சி நின்றுருக்காரு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடிஞ்சு அதெல்லாம் பேசி கீசி சிம்மனோட சேர்ற வரைக்கும் நின்று ஆடியன்ஸ் கை தட்டிட்டு தான் நகர்ந்தாங்க, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அந்த படத்தோட கான்ட்ரிபியூஷன் பொறுத்தமட்டு விஜய் சாரோட அந்த கான்ட்ரிபியூஷன் தலையிடாத விஷயங்கள்லாம் எனக்கு பெரிய ஏதுவும் அமைஞ்சது பாஸ். நிச்சயமாக வந்து எனக்கு வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய படமாக அது அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது விஜய் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு நல்ல ஞாபகம். அதே மாதிரி திருமலை, திருமலை வந்து தொடர்ந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தது விஜயோட கரியரில் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து திருமலை கவிதாலயா படம் ஃபஸ்ட்டு இவர் விஜயை வச்சு ஒரு ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு கமர்ஷியல் மசாலா ஃபிலிமை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டயத்தில் படம் வருது. இன்ஃபேக்ட் வந்து அப்போ அந்த படம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு லுக் வைஸும் பார்த்திங்கன்னா ஒரு புது டிஃப்ரெண்ட்டான விஜயாக இருப்பார். அந்த மீசையை சிசில் பண்ண ஒரு மீசை, ஒரு 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 பனியன் பனியனுக்கு மேலே வந்து பட்டன் போடாத ஒரு ஓவர் கோட் மாதிரியான ஒரு ஷர்ட்டு, ஒரு மெக்கானிக்காக அந்த பைக் ஓட்டுறது, அந்த ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரில் அவர் அதை பண்ணும்பொழுது அந்த ஸ்டன்ஸு பஞ்ச் லைன்ஸ் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான நகர்வு அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த படம் அமைஞ்சு அந்த படம் எப்படிப்பட்ட பிளாக் பஸ்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மார்க்கெட் அப்படியே ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், இவர் 18-20 படிகள் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கான பர்சனல் அனுபவம் விஜய் சார் நான் பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா செட்டு போட்டிருக்கோம் ஈசிஆர் ரோட்டில், வாங்க நம்மலாம் போகலான்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டாங்க. போனால் அப்போ அந்த மாடி இருக்கும், த்ரிஷா ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க, வெளியே வருவாங்க, அந்த ஓட்டெரினர் எல்லாரோடையும் மொட்டை மாடியில் பெருசாக விளையாடக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அது செட்டு தான், அது நம்ம படத்தில் வந்து அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. ரத்னம் சார் ப்ரொடக்ஷன் அந்த படம், தரணி சார் வந்து நல்ல நண்பர், அப்போ பழகினாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் நாங்கள்லாம் ஜாலியாக விளையாடுவோம். இன்ஃபேக்ட் அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாக்களோ இல்லை அந்த ஃப்ளாஷி செல்ஃபோன் கேமராஸோ இல்லை கச்ச கச்சன்ற கூட்டங்களோ இல்லாத நேரத்தில் நாங்கள் பத்திரிகையாளர் குறைவான பேர் தான் அங்கே இருந்தோம். எங்களோட அவரை கலந்து ஜாலியாக பேசக்கூடிய விஷயம், அவரோட மேக்கப் ரூமுக்கு போய் மேக்கப் போடுற விஷயங்கள் ஆகட்டும், சும்மா என்ன சீன் எடுக்க போகிறாங்க என்னன்றதை அவரோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விதங்கள் ஆகட்டும், அன்றைய மாலை பொழுது ஒரு மாதிரி லைட் ஃபேட் அவுட் ஆகி நைட் லைட்ஸில் அந்த ஷூட்டில் நாங்கள் எல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சது இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்ஃபேக்ட் தரணி சார் வந்து என்ன எடுக்க போகிறோம் என்னன்றதெல்லாம் எங்கள் கிட்டே அந்த சீன்ஸ் எல்லாம் பற்றி நிறையா பேசிட்டு தயவு செஞ்சு இப்போ எழுத வேணாம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது கில்லியில். இன்ஃபேக்ட் அந்த கில்லியோட சக்ஸஸ் அப்போ அந்த நேரத்தில் விஜய் அவரை பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த கில்லி முடியுது படம் ரிலீஸு பிரம்மாண்ட ஹிட்டுன்னு பொழுது பத்திரிகையாளர்கள் வந்து பர்சனலாக ஒரு மீட்டிங் வந்து நம்ம அவருடைய கல்யாணபத்திலேயே வச்சு, இன்ஃபேக்ட் அவரோடு நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்த சக்ஸஸில் எங்கள் கூட பங்கெடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் உணவருந்தியது, விஜயே வந்து எங்களோட பரிமாறி எங்களோட அமர்ந்து எப்படி என்னன்னு ஒத்தொத்தரை இண்டிவிஜுவலாக விசாரித்து எங்கள் ரிவ்யூஸை பற்றியும் பர்சனலாக தேங்க் பண்ணி பேசின அந்த விஷயங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில தருணங்கள். அதே மாதிரி பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து விஜய் இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அவருடைய அவர் இல்லத்துக்கே போயிருக்கோம். நல்லா அவர் ஒரு எப்படின்னா விஜய் அவர் இன்டர்வியூ பண்ணுறதுச்சு நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், ஆப்வியஸ்லி யார் பண்ணாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா யூ ஸ்பீக் மோர் ஆன்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சம்டைம்ஸ் பைனரியில் வரும், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன சென்டென்ஸாக தான் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம நிறையா கேட்க வேண்டியிருக்கும். அப்போ தான் நிறையா ஏன்னா பிகாஸ் அவரை பொறுத்த மட்டும் படம் பேசும் சார், படத்தை பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்லுவார். பட் அகெயின் அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் அவர் தெரிஞ்சுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. பல ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் விடுவார் விஜயை பொறுத்த மட்டும், ஒரு ஸ்மால் ஸ்மைல் ஒன்று கொடுப்பார். ஸோ அதாவது இச்சோஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமே, நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, வார்த்தைகளை தாண்டி அவருடைய சிம்பாலிக் கேஸ் அந்த கையை தூக்கி அப்படி கையை ஆட்டுறது, ஜாலியாக பேசக்கூடிய அந்த விஷயங்கள், இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் பெரிய விஷயங்கள் இருக்கும்போது விஜய்க்கான ஒரு இதுன்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட பொதுவெளி தலங்கள் நம்ம மாதிரி இடங்களில் வந்து ரோட்ஸில் ஷூட்ஸ் எடுக்க முடியாது, ஒரு மாலில் அவர் வச்சு இப்போ பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டுடியோஸோ இல்லைனா வெளியூர்லேயே வெளிநாட்டிலே தான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலேயும் அவர் இதுவாக இருக்கார். பட் சம்படி வாஸ் சீன்
somebody who has seen Vijay's growth, been with him since Tirumalai, I can only say nalla innum nariyam avarkana ucham porathukana vaayppugal nariya irukku. Ena adukumana indha kadhaigal inikku or pan Indian kadhaigala thuppaki kaprame pathina kittatta or pan Indian kadhaigal avar vandu or veliyoorla irundhu varavar illa velinaatti saarndha or ipdi pala vishayangala vandu touch pandra koodiya vishayangala irukku. In fact or rasigargal kuda pathina kittatta arasiyal saarndha pala karuthukala solikittu irukanga. In fact posters la kuda or birthday ku vandirukku. But Vijay porathu varaikkum as of now avara porathu mattum nalla artist, பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒருத்தர். இன்ஃபேக்ட் தெலுங்கு படம் கூட டைரக்டாக சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகளையும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஓடிடி தளங்கள் வந்துருச்சு, மக்கள் தியேட்டருக்கு வருவாங்களா இப்படியான கேள்விக்குறிகள்லாம் இருக்கும்போது விஜய் மாதிரியான ஆர்டிஸ்ட் வித் தேர் ஃபேன் ஃபாலோயிங் அந்த கைண்ட் ஆஃப் மூவிஸ் பிக் பட்ஜெட் மூவிஸ் அட் தி ஆர் டூயிங் தி ஆர் பிளானிங் டு தே மே ஹெல்ப் இன் அ வே ஆடியன்ஸ் கம் பேக் டு தியேட்டர்ஸ்னு சொல்லலாம். பட் எதுவாக இருந்தாலும் அவங்க ரசிகர்களுக்கு இந்த பிறந்தநாள் மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. அதில் மாற்று கருத்தில் இனிவரும் காலங்களையும் பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாமும் அவர் கமிட் பண்ணியிருக்காரு, பண்ண போகிறாரு அப்படின்னும் போது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு காலத்தில் ரஜினி கமல் அந்த மாதிரி மாஸ் ஹீரோ சொல்லக்கூடிய அந்த வரிசையிலேயே இன்றைக்கி விஜயும் சேர்ந்திருக்காரு. பார்ப்போம் இனி அடுத்தடுத்து வர படங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கதை களங்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார், எப்படி அதை எடுத்துகிட்டு போக போகுதுன்னு. பட் ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அ ஃபினாமினல் க்ரோத் தட் யூ ஹவ் சீன் ஓவர் த லாஸ்ட் 22 இயர்ஸ் ஃபார் விஜய். விஷயம் எ வெரி ஹாப்பி பர்த்டே ஆன் திஸ் அக்கேஷன். வாழ்த்துக்கள். மேன்மேலும் பெரிய பெரிய ஹிட் கொடுக்கறதுக்கும் எங்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.